ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 2வது தமிழ் முதல் பருவம், சொற்படிக்கட்டுகளை நிரப்புக. சொல் படிக்கட்டு இருக்குல்ல, அதை நாம் நிரப்பலாமா? முதல் படத்தை பாருங்க. கை ஒரு எழுத்து சொல். 2வது புகை, புகை இரண்டு எழுத்து சொல். அடுத்து பலகை, பலகை மூன்று எழுத்து சொல். 4வது மல்லிகை, மல்லிகை இது 4 எழுத்து சொல். தும்பிக்கை, தும்பிக்கை இது 5 எழுத்து சொல். கடைசி எழுத்து என்ன வந்திருக்கு? கை அப்படின்றதுலேயே ஒரு எழுத்து, இரண்டு எழுத்து, மூன்று எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து சொற்கள் வந்திருக்கு. அடுத்ததை பாருங்க. பூ இது ஒரு எழுத்து சொல். பூனை இது 2 எழுத்து சொல். பூ இட்டு, பூட்டு இது 3 எழுத்து சொல். பூ இச்செடி, பூச்செடி இது 4 எழுத்து சொல். பூ இச்செண்டு, பூச்செண்டு இது 5 எழுத்து சொல். இதில் முதல் எழுத்து எல்லாமே பூவில் ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல இருக்க படத்தில் கை அப்படின்றது கடைசி எழுத்து எல்லாமே கையில் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட்டில் வந்திருக்கிறது முடிஞ்சிருக்கு. இது பூ எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. அதிலே ஒரு எழுத்து, இரண்டு எழுத்து, மூன்று எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து சொற்கள்னு ஒரு சொல் படிக்கட்டையே உருவாக்கியிருக்காங்க. இப்போ நமக்காக குட்டியாக ஒரு சொல் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க, அதை நாம் இப்போ நிறைவு செய்யலாமா? இதில் முடிந்திருக்க எழுத்து என்ன? மை இது ஒரு எழுத்து சொல். அடுத்து ஆமை, ஆமை இது 2 எழுத்து சொல். அடுத்து கருமை, கருமை இது 3 எழுத்து சொல். மை அப்படின்ற எழுத்தில் இந்த சொற்கள் எல்லாமே முடிஞ்சிருக்கு. அடுத்ததை பாருங்க. வா, வா அப்படின்றது ஒரு எழுத்து சொல். வா இல், வாள் இது 2 எழுத்து சொல். வா ச இல், வாசல் இது 3 எழுத்து சொல். இது வா அப்படின்ற எழுத்தில் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. என்ன குட்டீஸ், இந்த சொல் படிக்கட்டை நீங்களும் உங்களுடைய புத்தகத்தில் நிறைவு செஞ்சிட்டிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதிலிருந்து நீங்கள் சின்ன எழுத்து, அதாவது ஓர் எழுத்தில் இருந்து 5 எழுத்து, 6 எழுத்து சொற்கள்லாம் உருவாக்குற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.